Sir, first of all, in the class join panadonde na oru பார்வையாளராக தான் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் ஒரு 4-5 years ஆகவே அஸ்ட்ராலஜிக்குள்ளே என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஜாதகத்தோட அந்த ரோட் பார்த்து சொல்லுவாங்க இல்லையா லைஃப்பில். ஏன்னா சில விஷயம் நம்ம வந்து லைஃப்பில் வந்து நம்ம ப்ரொஃபஷனாக போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு இடத்துல ஸ்டக் ஆகுது, அடுத்த இடத்துல ஃபேமிலியில் ஒரு இஷ்யூ வருது. இதெல்லாம் பார்க்க பார்க்க ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு நானாக ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சது தான். பட் எங்கேயுமே நான் வந்து ஒரு கோர்ஸ் மாதிரி எதுவும் பண்ணலை. பட் ஒரு பார்வையாளராக அஸ்ட்ராலஜியை தேடிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் எனக்கு வந்து செட்டே ஆகலை. எல்லா இடத்துலையும் போனாலும் 50%, 60% மேலே அவங்க சொல்கிறது வந்து நடக்க மாட்டேங்குது. அண்ட் சம்மாவும் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே சொல்கிறாங்க, பட் யாரும் இதில் வந்து பர்ஃபெக்ஷனாக ஒரு அக்யூரசி மாதிரி எதுவுமே இல்லை. அது ஒன்று தான் எனக்கு பிடிச்சது ஏஎல்பியில். ஒரு ஃபியூ வீடியோஸ் பார்க்கும்போது, உங்கள் வீடியோ சார் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு, இது எப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு இவங்க சொல்கிறாங்க, என்னதான் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் தான் நான் உள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு நான் ஜாதகம் பார்க்கலாம் தான் வந்தேன், பட் நீங்கள் அதை அலோவ் பண்ணல யாருமே. எல்லாருமே கிளாஸ் தான் பார்க்கணும், கிளாஸ்க்கு வாங்கன்ட்டீங்க. ஸோ அது வந்து எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அது இல்லாமல் எனக்கு இந்த 4:00, 4:30ன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் இதை வந்து என் லைஃப்பில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நடுவில் ஒரு காலேஜ் டேஸ் வரைக்கும் அப்படி தான் இருந்தேன், அதுக்கப்புறம் விட்டுட்டேன் ஒரு 10 வருஷம். திரும்ப இப்போ ஒரு 4-5 years அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் பர்சனலாக. மேபி இப்போ தமிழ் சொல்கிற மாதிரி, மற்றவங்க சொல்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அனுபவமாக இருக்குன்னா, கண்டிப்பாக அந்த ஏர்லி மார்னிங் வேக்கப் வந்து லைஃப்பில் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். லைஃப்பில் உங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் அந்த காலையில் எழுந்து ஒரு விஷயத்த திங்க் பண்ணும்போதோ, அதுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதோ அது நம்ம நிறைய பாசிட்டிவ் கொடுக்கும். இந்த கிளாஸ்ல வந்து நான் பார்த்த இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஏஜ் ஒரு 20-25ல ஆரம்பிச்சு ஒரு 60-70-80 வரைக்கும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது பெரிய அனுபவம் கொடுக்குது. என்னன்னா லைஃப்ல நான் 50% டிராவல் பண்ணிட்டேன் 40+ இருந்து, பட் 70-80ல இருக்கிறவங்களும் அவ்வளோ எனர்ஜியா பார்ட்டிசிபேட் பண்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த அஸ்ட்ராலஜின்றது நீங்க சொல்ற மாதிரி இதுக்கு வந்து ஒரு எண்டு இல்லை, நம்ம எவ்வளோ வேணா இதுல உள்ள போகலாம். பட் நாங்கள் ஒரு 4-5 yearsல ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும் அப்படின்னா அதை நீங்கள் சுருக்கமாக 15 daysல கொடுக்குற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அந்த 15 நாள் கற்றுக்க முடியுமான்னு எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. பட் இது ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, இந்த 15 daysல ஒரு கிளாரிட்டி வந்து நான் வந்து எந்த பேக்ரவுண்ட் கிடையாது, அஸ்ட்ராலஜி பேக்ரவுண்ட் இல்லை, என் ஃபேமிலி அஸ்ட்ராலஜி பேக்ரவுண்ட் இல்லை, பட் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ என்னோட ஃபேமிலி மட்டும் தான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். என் ஃபேமிலியில் இந்த நம்ம இப்போ பார்த்த வரைக்கும் இந்த 5 golden rules பார்த்த வரைக்கும் எல்லாமே பொருந்தி இருக்கு. நான் யாருக்கும் வெளியாளுக்கு இது வரைக்கும் நான் போகலை. ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு 100% ஒரு விஷயம் கன்விக்ஷன் ஆனதான் நான் வந்து மற்றவங்க கிட்ட பேசுவேன். அதே போல் நீங்கள் எல்லா ஆசிரியர்களும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஜாபை வந்து ரொம்ப 100% அக்யூரேட்டாக பண்ணுறீங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு பிளாட்ஃபார்மாக தான் நான் பார்க்குறேன். அது நார்மலாக ஏதோ ஒரு விஷயம் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று நடக்குது, டெய்லி யாரோ ஒருத்தர் எடுக்கிறாங்க, எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல, எந்த இடத்துலையுமே எங்களுக்கு வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இல்லை. சார் வரும்போது சரி, நீங்கள் அவங்க ரோலை வந்து 100% பண்ணுறீங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களுக்கு அலோகேட் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் குருமார். என்னால் வந்து அவர்கிட்ட ஆஃப்டர் கிளாஸில் என்னால் நிறைய இன்ட்ராக்ட் பண்ண முடியல, பட் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட ஜாப் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு 8-8:30க்கு மேலே நான் ஆஃபீஸ் போயிட்டேன்னா வீட்டுக்கு வரதுக்கு ஒரு லேட் நைட் ஆகிடுது. ஸோ என்னால் வந்து இந்த ஹோம் ஒர்க்கில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, பட் கிளாஸில் எடுக்கிற நோட்ஸ் அதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் இது ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஆனால் இதோட நான் நிறுத்திடக்கூடாதுன்னு பார்க்குறேன். அடுத்த கிளாஸ்க்கு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அடுத்த கிளாஸ் ஹையர் கிளாஸ் போகலான்னு எனக்கு விருப்பமாக இருக்குது. இது ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்து பண்ணுறான்ற ஒரு தாட் ப்ராசஸ் எனக்கு இந்த கிளாஸில் எனக்கு உண்டாகியிருக்கு. பட் எந்த துறையிலையும் நான் போயிருக்கேன்னா அதில் நான் பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதனால் இதுலேயும் என்னால் பெஸ்ட்டு கொடுக்க முடியும் உங்கள் எல்லாரோட ஆதரவு இருந்தால். இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். கண்டிப்பாக இதை என்ன பெஸ்ட்டு என்னால் இந்த துறையில் கொடுக்க முடியுமோ, ஒரு வாலண்டரியாவோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அசோசியேட் ஆகணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். புக்கு வாங்கிட்டேன். ஆக்சுவலி நான் சாஃப்ட்வேர் வந்து எனக்கு ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்கலாம்னு வெயிட் பண்ணுறேன். ஃப்ரீ சாஃப்ட்வேர் வச்சு தான் பார்த்துட்டு இருக்கேன். புக்கு 4 இதுவும் நான் நேராக ஆஃபீஸ் போய் வாங்கிட்டேன். போரூரில் மதுரந்தபுரம் ஆஃபீஸ் போய் ஒரு 10 days பேக்கே வாங்கிட்டேன். அதில் ஒரு புக்கு தான் ஆல்மோஸ்ட் இப்போ படித்து முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன டைம் கிடைக்கல, மற்றெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். புக்லேயே நிறைய விஷயம் எனக்கு வந்து இது ரிலவெண்ட்டாக புரியுது. பேசிக்ஸ்லேருந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க சார். சாஃப்ட்வேரை நான் இப்போ வந்து அப்டேட் பண்ண போகிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் நாளாக கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் சாஃப்ட்வேர்க்குள்ளே போகலான்னு இருக்கேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் வேஸ்ட். Adana, and at the prediction packet software Kandipa Teapodo, and on the accuracy kaga and software pono, other I update panicons. The last minute the closing ladder on the pace with their carinarium brio, over more pacemodo, Kandipaning Allah or Rishi solid pono, the Sar on the interact panambo and the question answer session and Ariushi on the Nunukum, our experience on the number Iduariza. And there at the time Illatio, other than I didn't the path of them for Valilama, and I miss Panita Gudan, Rumbo Nalarkis.